பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதத்தோடு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் வணக்கங்கள். இப்போ நம்ம ஆடி மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா 17/7/2023 திதி அமாவாசை திதியில் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் வியாகத நாம யோகத்தில் சதுஷ்பாத கர்ணத்தில் இந்த மாதம் பிறக்க போகுது. இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், சூரியனும் புதனும் கடகத்தில், சுக்கரனும் செவ்வாயும் சிம்மத்தில், கேது பகவான் துலாத்தில், சனி பகவான் கும்பத்தில். சூரியன் புனர்பூஷ நட்சத்திரத்தில், சந்திரன் புனர்பூஷ நட்சத்திரத்தில், செவ்வாய் பகவான் மகத்தில், புதன் ஆயில்யத்தில், குரு பகவான் பரணியில், சுக்கரன் மகத்தில், சனி பகவான் சதயத்தில், ராகு பகவான் அஸ்வினியில், கேது பகவான் சித்திரையில், மாந்தி பகவான் அனுஷத்தில். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள். இப்போ நம்ம ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல நம்ம அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். எப்படி இருக்காருன்னா பகையாக இருக்கார். அப்போ பகையாக இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் விரயங்களை கொடுக்கும். ஏன் விரயங்களை கொடுக்கும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7/12 அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பகையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை கொடுக்கும். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். எந்த விஷயத்துலையுமே ஒத்து போகாத மாதிரி நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது, நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்கறது அப்படிங்கக்கூடிய ஒரு மன போராட்டங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த மாதம் நம்ம என்ன கவனமாக இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை துணை கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கரெக்டாக அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களை செய்யாமல் இருந்துக்கிட்டாலே போதும். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை கொடுத்து தான் தீரும், சரிங்களா. அடுத்தது வந்து பாருங்க அப்படின்னா 6ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துலேயே இருக்கு. அப்போ கடனாலையும் இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் சுமைகளாக மாறும். கண்டிப்பாக அந்த கடனை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, கட்ட முடியாமல் அதுக்கு வந்து நம்ம வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து அந்த கடனையே நம்மளால் இது பண்ண முடியாத ஒரு வேதனையான சூழ்நிலையை கொடுத்துருவோம். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்கிக்கிறது ரொம்ப, கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பெண்களால் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தொந்தரவு வரும். நண்பர்கள் மூலமாக அல்லது நட்பு ஏதாவது ஒரு நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை பேசுவோம் அது போய் பெருசாகி போய் நமக்கு வந்து பெரிய பாதிப்புகளை இந்த மாதத்தில் கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா. ஏன்னா நம்ம ராசிநாதன் நம்ம என்ன இல்லைங்க, நமக்கு சப்போர்ட்டே இல்லை. அதனால அந்த இடத்துல என்னவாய் போயிடுறாரு, பகையாய் போய் உட்காந்துருக்காரு. அதனால நமக்கு என்ன பண்ணாலுமே நம்ம இந்த காலகட்டங்கள் நமக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை, சரிங்களா. அடுத்தது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதனும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு, ஆனால் பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டா எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணம் எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாகவே போயிடும். அப்போ பண வரவுகளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். அப்போ பணத்தினால பகையாகும், நம்மளுடைய வாக்குனால பகையாகும், நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளால் பகையாகும், உறவுகள் பகையாகும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளும் நம்மளுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க. குழந்தைங்களால் நமக்கு ஒரு மன கஷ்டம், மன வருத்தம், அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலைகளையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது, சரிங்களா. அடுத்தது பாருங்க உங்க ராசிக்கு 7/12 அதிபதி செவ்வாயும் எங்க உட்காந்துட்டாரு, பகை வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. அதாவது சாரி பகை வீட்டில் இல்லை, நட்பு வீட்டில் தான் இருக்காரு. இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாலும் கூட உங்க ராசினாக நாங்கள் இருக்கிறதுனால நான்லாம் நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் அவங்க தான் பேசுறது தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க எல்லாமே சரியாக தான் பேசுவாங்க, நம்மளால தான் அவங்களுடைய அந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியாமல் சில தவறுதலான புரிதல்கள் நம்மக்கிட்ட ஏற்பட்டுரும், சரிங்களா. அடுத்தது பாருங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஆரம்பத்திலேயே கொஞ்சம் மனக்குழப்பத்தில் தான் மாதம் ஆரம்பிக்குதா, எதையுமே கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தெளிவு இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதமே ஆரம்பிக்க போகுது, சரிங்களா. அடுத்தது பாருங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியன்
மூணாம் இடத்துல இருக்கிறாரு. அவரும் அங்க எப்படி இருக்காருங்க, சூரியன் மூணாம் இடத்துல நட்பா இருந்தாலும் நாலாம் இடத்துக்கு பன்னாம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப போயிட்டு நான் ஏதாவது சொத்து வாங்குறேன், வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாதுங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது, போட்டால் அந்த பணம் நமக்கு கைக்கு வராது, விரயங்களாக மாறிடும். சரிங்களா, அடுத்தது பாருங்க, உங்கள் ராசிக்கு குரு பகவான் 8-11 அதிபதி அவரும் போய் 12 படத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ கெட்டவன் கெட்டுனா கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறோம், ஆனால் உங்கள் ராசிநாதனுடைய பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் போகிறாரு. இருந்தாலும் நமக்கு இப்போ என்ன கொடுக்கும் அப்படின்னா, கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்களையும் அவமானத்தையும் கெட்ட பேரையும் வாங்கி கொடுக்கும். அதனால் நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட விஷயங்களில் போய் நம்ம மாட்டிக்காமல் இருந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது சனி பகவான். உங்கள் ராசிக்கு 9-10 அதிபதி சனி பகவான் பார்த்திங்கன்னா 10 இடத்துலயே இருக்காரு. இருந்தாலும் அவர் இந்த காலகட்டங்கள் வக்கிரமான நிலையில் இருக்கிறதுனால நமக்கு தொழில் அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தை கொடுக்கும். தொழிலில் நம்ம எவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்மளால் எதையும் வெளியில் எடுக்க முடியாமல், ஒரு லாபத்தை அனுபவிக்க முடியாமல், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்கும். சரிங்களா, அதாவது எல்லாமே நமக்கு வந்து சாதகமாக இருந்தாலுமே நமக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி தோணும். அடுத்தது 12 இடத்துல ராகு. இந்த 12 இடத்துல இருக்கிற ராகு இந்த வெளிநாடு, வெளி தூர தேச பிரயாணங்கள் இது சார்ந்த விஷயங்களை கொடுத்துருவோம். ஆனால் கொடுத்துட்டு அங்கேயும் நமக்கு என்ன பண்ணணும்னா அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் போகுது, அதனால அந்த அழுத்தங்களை கொடுக்கும். ஆனால் இந்த கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்காரா, அந்த கேது பகவான் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ சித்திரை நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு 7-12 அதிபதி. அப்போ மனைவிக்கு அல்லது கணவனுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகளை கட்டாயம் கொடுக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அவங்கள நீங்கள் கரெக்டான முறையில் பராமரிக்கணும், கரெக்டான முறையில் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சரிங்களா, கண்டிப்பாக அந்த விரைய செலவுகளை, அந்த ஆஸ்பத்திரி வைத்திய செலவுகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சரிங்களா, இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். நம்மளுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் கொஞ்சம் சரியில்லைன்னா இந்த பலன்கள் 100% நம்மளுக்கு நடக்கும். அதே தசாபுத்தி நல்லா இருந்தால் 50% நடக்கும். சரிங்களா, அதனால் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளை ஆய்வு பண்ணி இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, சரி, இந்த மாதம் நம்ம அந்த ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஒரே போராட்டமான மாதமாக இருக்கு. இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் வீட்டில் போய் பகையாக உட்காந்துருக்கனால நீங்கள் சிவன் வழிபாடே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது ரோகிணி நட்சத்திரம், அந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம், ரெண்டு பாதம் இருக்குது. அப்போ அந்த நட்சத்திர அந்த பாதங்களில் பிறந்தவங்க சிவபெருமான, அதாவது வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு பண்ணிட்டுவாங்க, முடிஞ்சால் பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள், போராட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரிஷப வீட்டில் இருக்கிறதுனால அன்னதானம் பண்ணுங்கள், தண்ணீர் தானம் பண்ணுங்கள், இது ரெண்டையும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.